Good morning friends. In the video Nama Francis Bacon udaya Matur Essay of Ambition idha patti nama paaka porom. Ambition namakku theriyum aasai. Aasai alladhu viruppam eppadi onnalichikalam. The ambition gradhu indha essay porutha varailum oru king alladhu prince இவங்க எப்படி ஒரு ஆம்பிஷியஸ் மேனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எஸ்ஸேயில் சொல்லியிருக்கார். பொதுவாக ஜெனரலாக இருக்கக்கூடிய ஆம்பிஷியஸ் பீப்புள் இன் தி சொசைட்டி, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆசைப்படுகின்ற மக்கள், இவர்களை பற்றி சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ஆசை என்பது ஒரு பெருசாக எந்தவித பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு அவர் நினைக்கிறார். இப்போது நீங்கள் வந்து you are ambitious to become a rich man. You are ambitious to become a good man. You are ambitious to become beautiful. Something like this. அது மாதிரி இருக்கிற ஒரு பெரிய டேஞ்சர்லாம் கிடையாது. ஆனால் ஒரு ஹையர் லெவலில் இருக்கிறவங்க ஆம்பிஷியஸாக இருந்தால் அது சமுதாயத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை நாட்டில் ஏற்படுத்திவிடும் என்கின்ற அடிப்படையில் இதில் ஒரு கிங் ப்ரின்ஸ் இவங்க எப்படி ஒரு ஆம்பிஷியஸ் பீப்புளை ஆம்பிஷியஸ் மேனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் இந்த கட்டுரையில் முக்கியமாக பேக்கன் விவரிக்கிறார். இப்போது ஒரு ஆம்பிஷியஸ் மேன் ஆம்பிஷன் அப்படின்னா அதனுடைய தன்மை என்ன, ஆம்பிஷியஸ் மென்னுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்றார். ஆம்பிஷன்கிறது உடலில் இருக்கின்ற நான்கு முக்கிய திரவங்களை போன்றது. இப்போ ரத்தம்னு சொல்கிறோம், நிணநீர்னு சொல்கிறோம், உமிழ்நீர்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃப்ளூயிட்ஸ், அந்த திரவங்கள், அது எப்படி முக்கியமோ அது மாதிரி ஆம்பிஷன்கிறது மிக முக்கியம், இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷனுக்கு ரத்தம் எப்படி முக்கியமோ அது மாதிரி ஆம்பிஷன் இருக்கணும். ஏன்னா ஆம்பிஷன் இருந்தால் தான் அவன்தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், ஒரு துடிப்பாக இருப்பான், எந்த காரியத்தையும் ஒரு எந்த கடமையையும் காரியத்தையும் ரொம்ப குயிக்காக செயல்படுத்துவான். ஆம்பிஷன் இல்லாதவன் ஒரு மாதிரி சோம்பேறியாக இருப்பான். நீங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பியில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், ஏர்னஸ்டாக இருப்போம், குயிக்காக இருப்போம், அது ரொம்ப ரெடியாக இருப்போம். ஸோ ஆம்பிஷன்கிறது அந்த மாதிரி. இப்போது ஒரு ஆம்பிஷியஸ் மேனுடைய ஆக்டிவிட்டீஸை, செயல்பாடுகளை நீங்கள் திடீர்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, முயற்சிக்கிறீங்க அப்படின்னா அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, நல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ படிக்கவனா, கொஞ்சம் நேரம் படிக்கிறதெல்லாம் இன்றைக்கி விட்டுட்டு இந்த வேலையை செய் அப்படின்னு, அல்லது இந்த அந்த வேலையை பாரு அங்கே போ அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்டு கோவம் வரும். நல்லா படிக்கிறவங்களுக்கு, சாதாரணமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீ போய் அந்த பாரு அப்படின்னாக்கா உடனே அவன் இந்த வேலையை விட்டுட்டு போயிடுவான். அப்போது ஒரு ஆம்பிஷியஸ் மேனுடைய ஆக்டிவிட்டீஸையை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயமாக இருக்கும். ஒரு ஆம்பிஷியன் மேன் எப்பொழுதுமே மேலே போவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவன் ரெடியாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவன் மேலே போகத்தான் முயற்சிப்பான். அப்படி அவனுடைய கவனம் பூரா தன்னுடைய மேலே போகிறதுல தான் இருக்கும். அதனால் ஆம்பிஷியஸ் மேன் வந்து டேஞ்சரஸ் இல்லை. ஏன்னா அவனுடைய கவனம் உங்களை அழிக்கிறது, ஒரு இது அரசனை பற்றி சொல்கிறார். ஒரு ஆம்பிஷியஸ் மேன் தான் மேலே போகணும், தான் வளரணும் அப்படிங்கிற குறிக்கோள் தான் இருப்பான். அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருப்பான். அவனுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு இருக்காது. அவன் மேலே போகணும்னு நினைப்பான் அவ்வளோதான். ஆனால் அவன் மேலே போகிறது அல்லது அவன் வளர்ச்சி அடைவதை அவனுடைய ஆசையை நீங்கள் தடுத்து நிறுத்தி விட்டீங்கள் என்றால் அவனுக்கு ஒரு டிஸ்கண்ட், ஒரு மனசுக்குள்ளே ஒரு அதிருப்தி ஏற்பட்டுரும். நீங்கள் ஒரு அரசர் வந்து இவன் ரொம்ப ஆம்பிஷியஸ், கொஞ்சம் மேலே போகிறான், இவனை செக் பண்ணணும், செக் அப்படின்னு, இஃப் யூ புட் ஏ செக் ஆன் ஹிம், அவனை மேலே வளர விடாமல் அவனுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகின்ற வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவன் மனசுக்குள்ளே ஒரு டிஸ்கண்ட், ஒரு அதிருப்தி ஏற்படும்.
அந்த அதிருப்தி உங்கள் மேலே ஒரு பொறாமையை ஏற்படுத்துகிறோம். பொறாமை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப ஆபத்தானதான் இருப்பான். அப்போ அந்த மாதிரி ஒரு பொறாமை ஏற்பட்டு அரசனுக்கு எதிரான மனநிலை மனசுக்குள்ளே வந்துடும். அப்படி வரும்போது நாட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன், இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நாட்டிலையோ அரசனுக்கோ அல்லது மக்களுக்கு, இப்போ ஒரு நாட்டில் வந்து திடீர்னு ஒரு வியாதி வருதுன்னு வச்சிங்களேன், இப்போ கொரோனா மாதிரி ஒரு வியாதி வருதுன்னு வச்சிங்களேன், அப்போது நம்மளை முன்னேற விடாமல் கெடுத்தான் அந்த ராஜா, அதனால் அவனுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு மக்கள் கஷ்டப்பட்டால் கூட, அல்லது நாட்டில் நிர்வாக கோளாறு ஒன்று நடந்து போச்சு, திடீர்னு கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, இப்படி ஒரு செய்தி வருதுன்னு வச்சுங்க, அவனுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் அவன் வளர்ச்சியை தடுக்கிறீங்க. அப்போ அவனுக்கு மனசுக்குள்ளே அதிருப்தி இருக்கும், உங்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். அப்போ எது தவறு நடந்தாலும் அவன் அதை மகிழ்ச்சி அடைவான். இது ஒரு காரணம் சொல்கிறேன். அடுத்தது, ஒரு அம்பிஷியஸ் மேன் வந்து அவன் ஒரு மிக பெரிய விஷயங்களில் அம்பிஷியஸாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது ஒரு அற்பமான விஷயத்தில் அம்பிஷியஸாக இருக்கான்னு வச்சுங்க, அது ரொம்ப ஆபத்து. நீங்கள் அம்பிஷியஸாக இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாமினேஷனாக நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிரேட் திங், அதில் நீங்கள் அம்பிஷியஸாக இருக்கணும். ஆனால் இஃப் யூ ஆர் அம்பிஷியஸ் டு ஸ்பாயில் அதர்ஸ் மற்றவர்களையோ அல்ல ஏதோ ஒன்றை ஸ்பாயில் பண்ணுறதுல நீங்கள் ஒரு அம்பிஷியஸாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ ஒரு அம்பிஷியஸ் மேன், ஹி ஷுட் அசர்ட் ஹிம்செல்ஃப் தட் ஹி ஷுட் டூ ஒன்லி கிரேட் திங்ஸ், அப்படி இருக்கணும். அப்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் எந்த காரியம் செஞ்சாலும் அவன் கிரேட்டாக தான் இருப்பான், கிரேட்டாக தான் இருப்பான். அன் அம்பிஷியஸ் மேன் ஷுட் அசர்ட் ஹிம்செல்ஃப் இன் கிரேட் திங்ஸ் ஒன்லி. இஃப் ஹி பிகின்ஸ் டு அசர்ட் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி திங், அப்படி ஒரு கிரேட் திங்ஸில் இல்லாமல் எல்லாத்து மேலேயும் அவனுக்கு ஆசை வருதுன்னு வச்சுங்க, ஒரு கிரேட் திங்ஸில் மாத்திரம் ஆசை இருந்துச்சு அப்படின்னா அது அட்மையரபிள். அப்படி இல்லாமல் அவனுக்கு, அந்த அம்பிஷியஸ் மேனுக்கு எல்லாத்து மேலேயும் ஒரு அசர்ட்னஸ், எல்லாத்தையும் அடையணும், எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்பிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அவன் கன்ஃபியூஷனையும் ஒரு திங்ஸ் ஸ்பாயில் ஆகிறதையும் என்கரேஜ் பண்ணுவான். நான் சொல்கிறது எல்லாமே இந்த அரசன், அரசு சபை, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், இதை பற்றி தான் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இது புரியும் இல்லையா. நீங்கள் ஒரு அரசன், அரச சபையில் ஒருத்தன் அம்பிஷியஸாக இருக்கான், ஒரு அம்பிஷியஸான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் அவனால் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஆனால் எல்லாத்துலேயும் ஆசை வச்சுக்கிட்டு இருக்கவனாக இருந்தான்னு வச்சிங்க, அவன் கன்ஃபியூஷன், அந்த நாட்டுக்குள்ளே குழப்பம் ஏற்படுவதையும் அந்த நாட்டுக்குள்ளே ஏதாவது வீணாவதையும் அவன் என்கரேஜ் பண்ணுவான். அதைத்தான் அவன் கெடுக்கிற, அதாவது கெடுமதி அவனுக்கு வந்துடும். அப்புறம் ஒரு அம்பிஷியஸ் மேன் எப்பொழுதுமே பிஸியாக இருப்பான், அதனால் அவன் டேஞ்சர் கிடையாது. ஏன்னா அவன் வந்து பிஸியாக இருப்பான், அவனுக்கு கவனம் பூரா இருக்கு. இது இந்த பாயிண்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் அந்த மாதிரி பிஸியாக தான் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அம்பிஷியஸ் மேன் ஓகே, ஆனால் எந்த அம்பிஷியஸ் மேனுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸும் சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க, அல்லது அதை வளர்க்குறதுல ஒரு அம்பிஷியஸ் மேன் இருந்துட்டான் அப்படின்னா, அது நமக்கு என்றைக்குமே கிங்கு அல்லது பிரின்ஸுக்கு அது ஒரு ரிஸ்க்கு தான். ஏன்னா அவனுக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க, அவனுக்குன்னு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த அம்பிஷியஸ் மேன் என்ன செய்வான்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அரசனுக்கு அல்லது இளவரசருக்கு எதிராக தன்னுடைய சப்போர்ட்டர்ஸை களமிறக்கி விட்ருவான். அதனால் அம்பிஷியஸ் மேன் தன்னுடைய வளர்ச்சியில் குறிக்கோளாக வைத்து கொண்டு பிஸியாக இருந்தால் அது லெஸ் டேஞ்சரஸ். அப்படி இல்லாமல் இஃப் ஹீ இஸ் அம்பிஷியஸ் டு மேக் கிரியேட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஆர் சப்போர்ட்டர்ஸ், இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இந்த ஒரு பாயிண்ட்டும் சொன்னார். அப்புறம் எப்படி அம்பிஷியஸ் மென்னை ஹேண்டில் பண்ணுறது, அம்பிஷியஸ் மென்னை ஒரு அரசனோ அல்லது இளவரசனோ ரொம்பவும் டாக்ட்ஃபுல், ரொம்ப திறமையாகத்தான் கையாளணும். அவனை நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவனை திடீர்னு வந்து அவனை திருப்பி அவனை ஒரு கீழே தள்ளி விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த அம்பிஷியஸ் மேன், இவனுக்கு ரொம்ப அம்பிஷன் தெரியும், அப்போ அவனுக்கு சின்ன சின்ன சின்னதாக கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட், ஒரு மிட்டாய், ஏதாவது ஒரு சின்னது இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு ஒன்றும் பெருசாக வேறு இதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணாது. அது மாதிரி ஒரு அம்பிஷியஸ் மேனுக்கு
அவனை கண்டினியூவாக சின்ன 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 ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யூ ஷுட் நாட் புட் ஹிம் டவுன் ஆர் புட் ஹிம் பேக். அவனை நீங்கள் அவனுடைய நிலையிலிருந்து கீழே இறங்குற மாதிரியாக அவனை வச்சிட்டிங்க அப்படின்னா அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால் அம்பிஷியஸ் மேனை நீங்கள் கண்டினியூவஸாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது, நீங்கள் சில சமயங்களில் அவசிய தேவை ஏற்பட்டால் அந்த அம்பிஷியஸ் மேனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது ஒரு குட் கமாண்டர் இருக்கார், அவருடைய சர்வீஸ் நமக்கு தேவை. ஆனால் அவர் ஒரு அம்பிஷியஸ் மேனாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு குட் கமாண்டர் இன் அன் ஆர்மி, ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய குட் கமாண்டர், அவருடைய சர்வீஸ் நமக்கு தேவை. ஆனால் அவர் அம்பிஷியஸாக இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் நமக்கு குட் கமாண்டர்னுடைய சர்வீஸ் தேவை. ஒரு சோல்ஜர் ஒரு அம்பிஷியஸ் மேனாக இருந்தால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான். ஏன்னா அந்த அம்பிஷன் என்பது அவனுக்கு ஒரு ஸ்பர் மாதிரி. ஸ்பர் என்பது இந்த குதிரையில் சவாரி செய்கிறவன் காலில் ஒரு பூட்ஸ் போட்டிருப்பான். அந்த பூட்ஸினுடைய பின் பகுதியில், அந்த காலினுடைய ஹீல் இருக்கு இல்லையா, அந்த பின் பகுதியில் ஒரு வீல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வீலுக்கு தான் ஸ்பர்னு பேர், அந்த வீல். அப்போ அந்த குதிரையை ஓட்டுறவன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய ரெண்டு கால்கள்லையும் அந்த குதிரையினுடைய வயிற்றில், இப்போ குதிரையை நீ குதிரையை கிளப்பும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாவிலலாம், அவன் என்ன பண்ணுவான்னா அந்த கால்னால் அந்த குதிரையை அப்படி உதப்பான், அதனுடைய வயிற்றில் இப்படின்னு குத்துவான். வயிற்றில் அவனுடைய ஷூவினுடைய பின்பகுதியில் ஒரு மெட்டல் வீல் கொடுத்துருக்கோம், அதுக்கு தான் ஸ்பர்னு பேர். ஒரு குதிரையை ஓட்டும் போது அவன் இப்போ குதிரை நின்றுட்டுருக்கு, டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ரெண்டு கால்களினாலையும், இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் போட்டிருக்கான் இல்லையா, அந்த கால்னால் அந்த குதிரையினுடைய வயிற்றில் இப்படின்னு குத்துவான். குத்துன உடனே அந்த வீல் போய் அந்த குதிரையினுடைய வயிற்றில் குத்தும். குத்துன உடனே அது என்ன பண்ணால் டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடும். அல்லது இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடணும், வேகமாக ஓடணும்னா அந்த கால்னால் இப்படி இப்படின்னு குத்திக்கிட்டே இருப்பான். குத்த அந்த வலியில் அந்த குதிரையானது ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு தான் ஸ்பர்னு பேர். அப்போது ஒரு சோல்ஜருக்கு இந்த ஆம்பிஷன் இருக்கிறதுங்கிறது ஒரு ஸ்பர் மாதிரி. அவனை மிக பெரிய முயற்சிகள் எடுத்து பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். அப்போது ஒரு சோல்ஜர் அல்லது ஒரு கமாண்டருக்கு ஆம்பிஷன் இருந்தால் அவன் ரொம்ப பிரமாதமாக செயல்படுவான். அந்த பிரமாதமான செயல்பாடு என்பது அரசனுக்கு அல்லது இளவரசனுக்கு நல்லது தானே. ஸோ அதனால் ஒரு ஆம்பிஷன் நிச்சயமாக இருக்கணும். அந்த அம்பிஷியஸ் மேனை ஒரு கிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவை ஏற்படும் போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த அம்பிஷியஸ் மேன் வந்து நீங்கள் அவனை ஒரு ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது நல்லது. அம்பிஷியஸ் மேனை ரொம்ப நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப உங்ககிட்ட நெருக்கமாக வச்சுக்கிட்டு அவனை ரொம்ப நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா அடுத்து அவன் உங்களை திரும்பி பயன்படுத்த ஆரம்பிப்பான். அதனால் ஒரு தேவையான அளவிற்கு ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே அவனை பயன்படுத்துவது, அம்பிஷியஸ் மேனை பயன்படுத்துவது என்பது நல்லது. இப்போது ஒரு அம்பிஷியஸ் மேன் ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிட்டான்னு வச்சிங்க, பவர்ஃபுல்லாக போயிட்டான்னா இட் இஸ் எ டேஞ்சர் டு த கிங். ஒரு அரசனுக்கோ அல்லது அரசனுடைய பாதுகாப்புக்கோ ரொம்ப, ஏன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிட்டான், அடுத்தது அவன் குறி என்ன ஆகிடும்னா நாமளும் அரசனா என்ன அப்படின்னு, அரசனானா என்னன்னு அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அது அரசனுக்கு ரொம்ப ஆபத்தாக உண்டாயிடும். அதனால் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு அம்பிஷியஸ் மேனை நாம் பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்தது, ஒரு சாதாரண மீன் பர்த், ஒரு கீழ்மட்டத்தில் கீழ்பிறப்பு அப்படின்னு வச்சிங்களேன், அந்த கீழ்பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவன் ஆபத்து இல்லாதவனாக இருப்பான். ஆனால் நோபல் பர்த்தில் இருக்கக்கூடியவன் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பான். ஏன்னா கீழ்மட்டத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு அற்பமான ஆசைகள் தான் இருக்கும். அவனை நீங்கள் அந்த அற்பமான ஆசைகளை மாத்திரம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பேச அதோட திருப்தி அடைஞ்சிருவான். ஆனால் அந்த நோபல் பர்த் இருக்கான் பாருங்கள், அந்த உயர் குடி பிறப்பு, அதில் இருக்கிறவன் அவனுடைய நோக்கம் ஹையாக இருக்கும். ஒரு பெரிய பதவியை நோக்கி தான் அவனுடைய, இப்போ சாதாரண மனுஷனுக்கு ஒரு சின்ன போஸ்ட் கிடைச்சாவே அவனுக்கு சந்தோஷமாயிடும். ஆனால் அந்த உயர்குடியில் பிறந்தவனுக்கு சாதாரண போஸ்ட் அவனுக்கு திருப்தி அடிக்காது. அவனுக்கு உயர்ந்த பதவிகள் தான் வேணும். அந்த உயர்ந்த பதவிகள் கிடைச்சிருச்சின்னு சொன்னால் அதை விட உயர்ந்த பதவியை அவன் குறி வைப்பான். ஸோ நோபல் பர்த்தில் இருக்கிறவனை விட மீன் பர்த்தில் இருக்கக்கூடிய பர்சன் லெஸ் டேஞ்சரஸாக இருப்பான். அடுத்தது,
ஒரு ஹார்ஷ் நேச்சர், ஒரு ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஹார்ஷாக இருப்பான் சிலர், ஹார்ஷாக இருக்கிறதுன்னு கடுகடுப்பாக இருப்பாங்க. அப்போது அந்த கடுகடுப்பாக இருக்கிறவன் ஒரு லோ பொசிஷனில் இருந்து ஹை பொசிஷனுக்கு போயிட்டான்னு வச்சிங்களேன், அவர் லெஸ் டேஞ்சரஸாக இருப்பான். ஆனால் மக்கள்கிட்ட அதிகமான செல்வாங்க, இந்த சாஃப்ட்டு மேனர்ஸ், சாஃப்ட்டு கேரக்டர் இருக்கிறவன் மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு கூட வச்சுருப்பான். அந்த கூட வச்சுருக்கிறதுனால அவனுக்கு எப்பொழுதுமே பவர் அண்ட் அத்தாரிட்டி கூட இருக்கும். அதனால் அவன் ரொம்ப ஆபத்தானவனாக இருப்பான், ஹார்ஷாக. சிலர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கடுப்படிச்சிக்கிட்டே இருப்பான். அந்த கடுப்படிச்சிக்கிட்டே இருக்கிறவன் அவனுக்கு ரொம்ப நல்லது இல்லை, ஏன்னா அவன் கூட யாரும் சேர மாட்டாங்க, யாரும் பழக மாட்டாங்க. அப்போ அரசனுக்கு அது நல்லது. அந்த மாதிரியான அம்பிஷியஸ் மேனை ஒரு கிங் வந்து கையில் வச்சுக்கலாம், ஏன்னா அவன் எப்பயும் கடுப்பிடிச்சிட்டுப்பான், அவன் அவனை சுற்றியெல்லாம் யார் இருக்க மாட்டாங்க, நிறைய நட்பு இருக்காது, யார் இருக்காது. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லோருக்கிட்டையும் பழகுவான், ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பான், எல்லோரும் அவனோட விரும்பி பழகுவாங்க. அப்போது அது எந்த நேரத்துலையும் அரசனுக்கு, அரசனுடைய பவர் அண்ட் அத்தாரிட்டிக்கு ரொம்ப ஆபத்தாக போயிடும். அதனால் ஹார்ஷ் நேச்சராக இருக்கிறவன் லெஸ் டேஞ்சரஸாக இருப்பான், சாஃப்ட் மேனர்ஸ் இருக்கிறவன் கொஞ்சம் அதிகமான ஆபத்துள்ளவனாக இருப்பான். அடுத்தது, இந்த ஒரு அம்பிஷியஸ் மேனே ரொம்ப போல்டாகவும் டேரிங்காகவும் இருப்பான். அவன் ரொம்ப போல்டு, ரொம்ப துணிச்சல் மிகுந்தவனாக, எந்த காரியத்தையும் வேகமாக செய்கிறவனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு அரசனுக்கு எதிராக இருக்கிற ஒரு வில்லன் தனம் இருக்குல்ல, அரசனுக்கு எதிரான ஒரு வில்லன் தனத்தை அவன் ரொம்ப வேக வேகமாக செய்ய ஆரம்பிப்பான். அதனால் ரொம்ப போல்டாக டேரிங்காக இருக்கக்கூடிய அம்பிஷியஸ் மேனை ஒரு கிங் என்ன பண்ணணும், செக்கில் தான் வச்சுக்கணும். அவனை நீங்கள் வளர விட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு எதிரான ஆக்டிவிட்டியை ரொம்ப துரிதமாக அவன் எடுத்துருவான், அது நமக்கு நல்லதில்லை. அடுத்தது, ஒரு கிங் வந்து இவன் ரொம்ப அம்பிஷியஸாக இருக்கான் அப்படின்னு அவனை வந்து அப்படியே அடித்து ஒழிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ஆபத்தாக போயிடும். அதனால் அவனை வந்து அவனுடைய ஆஃபீஸ் அவனுடைய உத்தியோகத்திலிருந்து அவனை திடீரென்று அவனை நீங்கள் தூக்கி எறிகிறது. இப்போ நீங்கள் வந்து கருணாநிதி வந்து எம்ஜிஆரை தூக்கி எறிஞ்சிட்டார், தூக்கி எறிஞ்சோடனே அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போயிடுச்சு. போயிட்டு அடுத்து என்ன பண்ணிட்டான்னா, அவன் அரசனையே குறி வச்சுட்டான், அடுத்து முதல் மந்திரி ஆகிறதுங்கிறத குறி வைக்க ஆரம்பித்தான். அது மாதிரி இந்த அம்பிஷியஸ் மென்லாம் என்ன பண்ணணும்னா, அவனை வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கணும், ரொம்ப வளர விடாமல் வச்சுக்கணும், ரொம்ப கவனமாக தான் வச்சுக்கணும். அவனை திடீரென்று நீங்கள் அழித்து ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ஆபத்தாக போயிடும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவன் உங்களுக்கு எதிரான காரியத்தை ரொம்பவும் அப்ரப்டாக செஞ்சுருவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு பதவி உயர்வு, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த லெவல் அப்படின்னா அவன் கவனம் அதில் திருப்தி அடைஞ்சிடும். நீங்கள் அவனை ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா தான் அவனுக்கு அந்த அம்பிஷன் ரொம்ப வளர்ந்து உங்களுக்கு எதிராக போயிட ஆரம்பிச்சிடுவான். அதனால் நீங்கள் வந்து யூ கீப் ஆன் அப்கிரேடிங் ஹிம், அவனை எப்பொழுதும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களை டவுன்கிரேட் பண்ணால் கூட பரவாயில்ல, மற்றவனை டவுன்கிரேட் பண்ணி இவனை நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதனால் அவனை அப்கிரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு வகை, அவனை அப்கிரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுங்க, இன்னொருத்தனை டவுன்கிரேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த அம்பிஷியஸ் மேனுக்கு ரொம்ப திருப்தியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி அவன் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் கையாளணும். அடுத்தது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆல் மென் அம்பிஷியஸ் ஆர் நாட், எப்பொழுதுமே ஒரு மனுஷன் என்ன இருப்பான்னா, அவனை நீங்கள் அன்சர்டனிட்டியிலேயே வச்சுக்கணும். அவன் அம்பிஷியஸ் மன்னாக இருந்தாலும் சரி, அம்பிஷன் இல்லாத மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு கிங் அல்லது பிரின்ஸ் அல்லது மென் இன் ஹை பொசிஷன், ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிறவனை ஒரு அன்சர்டன், அதாவது இப்போ இருக்கக்கூடிய போஸ்ட்டே இருக்குமா இல்லையா, ஜெயலலிதா பண்ணி வச்சுருப்பாங்க, இன்றைக்கி அவன் மந்திரியாக இருப்பான், நாளை காலையில் இருப்பானா இருக்கானான்னு தெரியாது, அவன் மந்திரியாக இருப்பானா என்னவா இருப்பானே அவனுக்கே தெரியாது. அப்போது ஒரு ஸ்டேட் ஆஃப் அன்சர்டனிட்டியில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் வந்து உங்களுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அவனுக்கு டைமும் இல்லை, ஏன்னா அவன் சிந்தனை பூரா இந்த பொசிஷனை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குமே ஒழிய உங்களுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணுறதுங்கிற சிந்தனை அவனுக்கு போவே போகாது.
அதனால் இந்த அம்பிஷியஸாக இருக்கானோ அம்பிஷியஸாக இல்லையோ எல்லா மனுஷனையும் நீங்கள் ஒரு அன்சர்டன் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு இந்த கிங் அல்லது இந்த பிரின்ஸ். இந்த அம்பிஷியஸ் மென்னால் நிறைய யூஸஸும் இருக்குது. இந்த அம்பிஷியஸ் மென்னை அரசர் இளவரசரை பாதுகாப்பதற்கு இந்த அம்பிஷியஸ் மென்னை பயன்படுத்திக்குவார். இது எப்படின்னா, மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. மக்கள் அதிருப்தியில் இருக்கும்போது அல்லது இளவரசர்களுக்கு ஆபத்து காலங்களில் அரசர் இந்த அம்பிஷியஸ் மென்னை புரொட்டக்டர் பாதுகாவலர்களாக பயன்படுத்தி கொள்வார். ஏன் அப்படி அப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு சீல்டு டவ், ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல ஒரு புறா இருக்குது, ஒரு அறைக்குள்ளே ஒரு புறாவை விட்டுறீங்க, அது எவ்வளவு தான் உயர 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 பறந்துக்கிட்டாலும் வெளியில் போகாது, வெளியில் போக முடியாது. அதனால் அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சமயத்தில் அது ஒரு அறைக்குள்ளே நீங்கள் ஒரு புறாவை விட்டுறீங்க, அந்த புறா என்ன பண்ணும், பறந்துக்கிட்டே இருக்கும், அது அந்த அறைக்குள்ளே பறந்துக்கிட்டே இருக்கும், பறந்துக்கிட்டே இருந்து அது எக்ஸாஸ்ட் ஆன உடனே கீழே விழுந்துடும். அதுக்கு வந்து டேஞ்சரை பற்றியெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி தான் இந்த அம்பிஷியஸ் மென்னும் நம்மளை வந்து இளவரசரை பாதுகாக்கின்ற பொறுப்பை நம்மக்கிட்ட அரசர் ஒப்படைச்சிட்டார்னு தெரிஞ்சிச்சுனாவே அவனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் வந்துடும். ஏன்னா இளவரசரை பாதுகாத்தா நம்ம அரசருக்கும் மிக அருகாமையில் நம்ம வந்துடுவோம் அப்படின்னு அவன் நினைப்பான். அப்படி தான் அவனுடைய ஆசை இருக்கும். அதனால் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய உயிரை பணையம் வைத்து இளவரசரை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான், பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். இதை வந்து மிகப்பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அந்த ஆபத்தெல்லாம் இவன் ஃபேஸ் பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு எப்படியாவது ஆசை அரசர்கிட்ட நெருங்கிடணும், அரசருடைய குட் புக், அரசருடைய மிக அருகாமையில் அவருடைய ஒரு நல்ல நட்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருக்குமே ஒழிய இதில் இருக்கிற ஆபத்தெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த ஆபத்தினால அழிஞ்சு கூட போயிடுவான். அது மாதிரி ஒரு ஆபத்தை உணராத ஒரு புறா வந்து மேலே போக முடியாதுன்னு அதுக்கு தெரியாது, அது பாட்டு அந்த அறைக்குள்ளே பறந்துக்கிட்டு பறந்து கடைசியில் எக்ஸாஸ்ட் ஆகி கீழே விழுந்துரும் பாருங்க. அது மாதிரியான ஒரு ஆபத்தான வேலையை இந்த அம்பிஷியஸ் மென் செஞ்சுருவான். அடுத்தது, இந்த அம்பிஷியஸ் அஃபீஷியல்ஸை யூஸ் பண்ணுறதுங்கிறது இன்னொரு வே. என்ன, ஒரு பாலிட்டிஷியனை கீழே இறக்கணும்னு வச்சிங்களேன், அப்போது அரசர் என்ன பண்ணுவார்னா ஒரு அஃபீஷியலை பயன்படுத்துவார். இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்கார், ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் அவருக்கு பிடிக்கல, அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஹையர் லெவலில் இருக்கிற ஒரு அஃபீஷியலை அந்த அஃபீஷியலுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு இந்த இதை செய் அப்படின்னு சொன்னார்னா அவனுக்கு அவ்வளோதான். சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு நீ அந்த மினிஸ்டர் மேலே நீ ஒரு கண் வச்சுக்க, அவனை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகவிடாமல் நீ பார்த்துக்கன்னு ஒரு அதிகாரத்தை மாத்திரம் கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன், அந்த அம்பிஷியஸ் அஃபீஷியல் என்ன பண்ணுவான், ஆ சீஃப் மினிஸ்டரே நம்ம பக்கத்தில் இருக்கார், நாளைக்கு இந்த சீஃப் மினிஸ்டர் போயிட்டு நீங்கள் யாரை குறி வைக்கிறானோ அந்த மினிஸ்டரே கூட சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவான். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. இந்த அம்பிஷியஸ் அஃபீஷியலுக்கு அதெல்லாம் மனசில் ஏறாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ நம்மளை கூப்பிட்டு சீஃப் மினிஸ்டர் கொடுத்துட்டாரு, அந்த மினிஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுற பவரை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்படிங்கிறதுலாம் தான் இருப்பான். அப்படி இருந்து நாம் வந்து சீஃப் மினிஸ்டருடைய குட் புக்குக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து நம்ம பதவி உயர்வுலேருந்து எல்லா அதிகாரமும் நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு அந்த பாலிட்டிஷியன் சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாரோ அந்த பாலிட்டிஷியனை வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுலையே இவன் கவனம் முழுவதையும் செலவழிச்சிக்கிட்டு இருப்பான். அதனால் என்ன ஆபத்து வருதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி ஒரு பாலிட்டிஷியன் பவர்ஃபுல்லாக வளரும்போது அந்த பாலிட்டிஷியனை செக் பண்ணுற பொறுப்பை ஒரு அம்பிஷியஸ் அஃபீஷியல்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அஃபீஷியல் அந்த வேலையை ரொம்ப பிரமாதமாக செஞ்சு முடிச்சுருவான். இதற்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறார். இப்போது இந்த டைபீரியஸ் என்கின்ற மன்னர் சஜானஸ்ங்கிறவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக வளர்கிறதை பார்த்துட்டு மேக்ரோ என்ற அம்பிஷியஸ் அஃபீஷியலை பயன்படுத்தி அந்த சஜானஸ் வளர்ச்சியை டைபீரியஸ் தடுத்து நிறுத்தினார். இந்த எக்ஸாம்பிளை இப்படி சொல்லி அரசர் ஒரு இன்னொரு பாலிட்டிஷியன் வளரும்போது அவனை தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு அவர் ஒரு அம்பிஷியஸ் அஃபீஷியலை பயன்படுத்தி கொள்வார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது, இப்போது கீப் செக் டு அம்பிஷியஸ் மென். இந்த அம்பிஷியஸ் மென்னை நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணிக்கணும், தடுத்து நிறுத்திக்கணும். அவனை ரொம்ப வளர விடவே கூடாது. அவன் ரொம்ப வளர்ந்துட்டான் அப்படின்னா அதுவும் நமக்கு ரொம்ப ஆபத்தாக போகும். இப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழியும் இவர் சொல்கிறார். நீங்கள் ஒரு ஃபேவரட்டை எம்ப்ளாய் பண்ணிடணும்,
ஒரு உங்களுக்கு ஃபேவரட்டை நீங்கள் எம்ப்ளாய் பண்ணி அவன்கிட்ட நீங்கள் நிறைய அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த அம்பிஷியஸ் மென் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து செக் பண்ணப்படுவான். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னா, துரைமுருகனை செக் பண்ணணும் அப்படின்னாக்க வேறு ஒருத்தனுக்கு முன்னுரிமை கொடுத்தான்னு வச்சிங்க, கேஎன் நேருக்கும் அல்லது வேறு ஒரு ஆளுக்கு முன்னுரிமை கொடுத்தா துரைமுருகனுக்கு வருத்தம் வந்துடும், கோபம் வந்துடும். ஆனால் அதே சமயத்தில் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து முன்னிறுத்துறாருன்னு வச்சிங்க, துரைமுருகன் ஆகவோகன்னு புகழத்தான் செய்வாரே ஒழிய, நீங்கள் என்னங்க என்னை விட்டுட்டு இப்போ வந்து உதயநிதியை கொண்டு வரீங்களே அப்படின்னு அவர் கேட்க முடியாது. ஏன்னா அவர் பையனாக போயிட்டார், அதனால் கேட்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒரு கிங் ஒரு அம்பிஷியஸ் மேனை செக் பண்ணணும் அப்படின்னா தனக்கு ஃபேவரட்டாக இருக்கிறவங்களை முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு நிறையா ஃபேவர்ட்ஸு பெனல்ட்டி கொடுக்குற, தண்டனை கொடுக்கின்ற அதிகாரம், ஃபேவர் பண்ணுகின்ற அதிகாரம் எல்லாத்தையும் ஒப்படைப்பார். இப்போ உதாரணத்திற்கு இன்னொன்று கூட சொல்லலாம், நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத ஜெயலலிதாவை கொண்டு வந்து அப்படி முன்னாடி நிறுத்தி முன்னுரிமை கொடுத்தார். இப்போ ஜெயலலிதாவுக்கு பதிலாக வேறு யாரையாவது கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க, அங்கே இருக்கிறவங்கள ஒரு ஆளை வந்து நிறுத்தியிருந்தார் அப்படின்னாக்கா மற்றவனுக்கு வருத்தம் வரும், கோபம் வரும். ஆனால் ஜெயலலிதாவை கொண்டு வந்து நிறுத்தும் போது மற்றவங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஜெயலலிதாவுக்கு ஒரு இம்மென்ஸ் பவரும் கொடுத்தாச்சு. பவர் கொடுத்தோன்னே அவங்க கீழே இருந்து அம்மா அம்மா நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா அவங்க சொல்கிறத கீழ்ப்படிதல் உடையவங்களாக அப்படி மாற்றி விடுறது. அது மாதிரி ஒரு அம்பிஷியஸ் மென்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னாக்க அவர் என்ன பண்ணுவோம்னா ஃபேவரிட்ஸை கொண்டு வர்றது. அப்படி ஃபேவரிட்ஸை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அம்பிஷியஸ் மென் செக் பண்ணுவான். ஆனால் சில சமயங்களில் இந்த ஃபேவரிட்ஸாக கொண்டு வர்றது ஒரு பிரின்சஸுக்கு ஒரு வீக்னஸாக கூட சமயத்தில் போயிடும். இப்போ நான் சொன்ன கேசஸ்லாம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சில சமயங்களில் நீங்கள் யாராவது ஒரு ஃபேவரட்டாக கொண்டு வந்து அவன்கிட்ட இல்லை இவனை செக் பண்ணுறேன்னு ஒரு ஃபேவரட்டாக கொண்டு வந்து விட்டிங்கன்னு வச்சிங்க, அவன் ரொம்ப பெரிய பெருசாக போயிட்டான்னு நமக்கு ரொம்ப ஆபத்து வந்துடும். கடைசியாக சொல்லுவாங்க ஜெயலலிதா ரொம்ப வளர்ந்ததுனால எம்ஜிஆருக்கு அகெயின்ஸ்டாக கூட சில காரியங்கள் செய்தாங்கன்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. அது மாதிரி சில சமயங்களில் ஃபேவரட்டாக நீங்கள் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு செக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாலும் அது ஒரு ஆபத்தாக இருக்கும். ஆனால் அப்படி கொண்டு வர்றதும் நல்லது தான். எ ஃபேவரிட் வில் நெவர் டாலரேட், இதான் சொன்னான். இந்த ஃபேவரிட்டுக்கு வந்து தன்னை விட ஒரு பவர்ஃபுல்லாக இன்னொருத்தன் வளர்றது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜெயலலிதாவை நீங்கள் ஃபேவரட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு இன்னொருத்தனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொண்டு வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்து வளர்த்தாருன்னு வச்சிங்க, அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது மாதிரி போய்டும். அதனால் எ ஃபேவரிட் வில் நெவர் டாலரேட் தட் எனி அதர் மேன் ஷுட் அக்வயர் மோர் பவர் தேன் ஹி ஹிம்செல். அடுத்தது, ஒரு அரசு அப்படின்னாவே அரசில் ஃபேக்ஷன் இருக்கும், பிரிவுகள் இருக்கும், இது ஒரு பிரிவு இது ஒரு பிரிவுன்னா இருக்கும். அப்படி ஒரு பிரிவுலேருந்து இன்னொரு பிரிவை நீங்கள் வந்து கடிவாளம் போட்டு தடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பிரிவுகள் என்ன பண்ணணும்னாக்க, நீங்கள் ஒரு பிரிவு வளர்ச்சி அடையுது அப்படின்னு இன்னொரு பிரிவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இது வளரும்போது அந்த தடுக்கிறதுக்கு இன்னொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அரசாங்கத்தில் சகஜம்தான். ஆனால் நீங்கள் இந்த பிரிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணால் கடிவாளம் போட்டு உங்கள் கையிலையே வச்சுக்கணும். இது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு கப்பலில் தேவையான அளவுக்கு வெயிட் இருக்காது. இப்போது ஒரு கப்பல் வந்து ஒரு 100 டன் எடை தாங்குகின்ற கப்பல், அது அதில் வந்து நீங்கள் 5 டன் தான் எடை உடைய 5 டன் மெட்டீரியலை மாத்திரம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கடலில் மிதக்க விட்டீங்கன்னு வச்சிங்களேன், காற்று அடிக்கும்போது இப்படி ஆடும், அதுக்கு வந்து வெயிட் பத்தாது அதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் அதிகமான ஹெவி மெட்டீரியலை சும்மானாலும் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஆட் பண்ணுற மெட்டீரியலுக்கு பேர் பேலஸ்ட்னு பேர், BALLAST, பேலஸ்ட். அப்படின்னா இட் இஸ் அன் அடிஷ்னல் ஹெவி மெட்டீரியல் ஆடட் டு த ஷிப் டு பேலன்ஸ் இட். அந்த ஷிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி செய்வாங்க. அது மாதிரி ஒரு கிங் அல்லது பிரின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சமயங்களில் அட்வைசர்ஸ்னு சிலரை ஆட் பண்ணிக்குவாங்க. அந்த அட்வைசர்ஸுங்கிறது இப்போது ஆக்சுவலாக அட்வைஸ்மென்கிட்ட தான் இவர் அட்வைஸ் கேட்பார். ஆனால் அந்த அட்வைஸ்மென்கிட்ட மற்ற நீங்கள் அட்வைஸ் கண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சிங்களேன், ஐம் சாரி, இந்த அம்பிஷியஸ் மென், இந்த அம்பிஷியஸ் மென்கிட்ட மட்டும்தான் அரசர் வந்து அட்வைஸ் கேட்பார். அது மொத்தம் கேட்டாங்கன்னா அந்த அம்பிஷியஸ் மென் ரொம்ப அரசரை என்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு அவனுக்கு கொஞ்சம் தலை கணம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மானாலும் ஒரு 2 டம்மியாக 2 அட்வைசர்ஸை வச்சுக்குவாங்க. 2 அட்வைசர்ஸை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் முன்னுரிமை அவங்ககிட்ட கேட்பாங்க. அப்புறம் இவனையும் கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போது இந்த அம்பிஷியஸ் மென் என்ன நினைப்பான்னா, அந்த 3ல் ஒன்றா நாம் இருக்கோன்னு தான் நினைப்பானே ஒழிய தான் மட்டும்தான் இருக்கோன்னு அவனை நினைக்க விட மாட்டாங்க.
ஆக்சுவலாக வந்து இந்த அம்பீஷியஸ் மேன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், அவன் சொல்கிறது தான் கேட்பார் அரசர். இருந்தால் கூட அவன் சொல்கிறத மாத்திரம் நம்ம கேட்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா இவனுக்கு தலைவர் கொளுத்து போயிட்டுண்டாங்கிறதுக்காக வேணும்னே டம்மியாக ஒரு ரெண்டு மூணு அட்வைசர்ஸை வச்சுக்கிட்டு அந்த அட்வைசர்ஸையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கூப்பிட்டு விவாதிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், நாலு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறது, நாலு பேரையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டிங்கன்னா நாலு பேரும் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். அப்போது அந்த நாலு பேரில் நாம் ஒருத்தராக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அம்பிஷியஸ் மேனை நினைக்க வைக்கணும், தான் தான் அப்படிங்கிற மாதிரி வைக்கக்கூடாது. அது மாதிரி சில சமயங்களில் இந்த மாதிரி பேலஸ்ட்டாக ஆட் பண்ணுற மாதிரி ஹெவி வெயிட், அது ஒன்றும் யூஸ் இல்லை ஆனாலும் ஆட் பண்ணணும். அது மாதிரி இந்த அட்வைசர்ஸ்னால ஒன்றும் பெரிய யூஸ் இல்லை, அது ராஜாவுக்கும் தெரியும், ஆனாலும் இந்த அம்பிஷியஸ் மேனை செக் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக ஒரு ரெண்டு மூணு அட்வைசர்ஸஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு டெக்னிக். அடுத்தது, இந்த அம்பிஷியஸ் மென் எப்பயுமே ஒரு டிமிட் நேச்சராக இருக்கணும், ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கான்னு வச்சிங்களேன். அப்படி இருந்தான்னா அரசர் வந்து என்ன பண்ணணும்னா, அவனுக்கு ஒரு த்ரெட்டு, நீ எப்பொழுதுமே உனக்கு ஒரு அழிவு காத்திருக்கு அல்லது உன்னுடைய பதவி பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டை அவன் மனசுக்குள்ளே உருவாக்கியே வச்சுக்கணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அதுக்கு மேலே அவன் ஆசைப்பட மாட்டான். இப்பொழுது ஒரு நிலையில் இருக்கார் அம்பிஷியஸ் மென், அந்த அம்பிஷியஸ் மேனுக்கு இந்த பதவியை எந்த நேரமும் உனக்கு பறி போயிடுங்கிற மாதிரியான ஒரு த்ரெட் அவன் கையில் இருக்கணும். இப்போ நீங்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பெரிய போஸ்ட்டில் இருப்பான், திடீர்னு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது அவன் கையில் காசை கொடுத்து என்னையோட நீ நின்றுக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த த்ரெட்டு இருக்கிறதுனால தான் அவன் என்ன பண்ணுவான்னா, பயந்துக்கிட்டு ஐயோ எந்த நேரமும் நமக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது அப்படிங்கிற அந்த பயத்துக்குள்ளேயே அவன் அடங்கியிருப்பான். இப்போ நீ அரசு அதிகாரிகளுக்கும் அது இல்லை, உனக்கு 60 வயசு எவனும் ஒன்றும் கேட்கவே முடியாது, நீ என்ன பண்ணாலும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணால் கூட பாதி சேலரி உனக்கு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா முழு சேலரி 3 வருஷம்னா 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் கேசிஸ் போட்டால் கூட 3 வருஷம் கழிச்சு எல்லா சேலரியும் திரும்பி வந்துடும் அவனுக்கு நான் தெரியும். அவ்வளோ சாமானியமாக அவனை போக முடியாதுங்கிற அவனுக்கு தெரியும். அதனால் அவன் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அடங்க மாட்டான், யாருக்கும் கேட்க மாட்டாங்க. இது ஜென்ரலாக உள்ளதான், இவன் அரசுன்னு சொல்ல யாருக்குமே இது ஜென்ரலாக இருக்கிறதான். அதனால் இந்த பெரிய ஹை கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளை உனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து அவனை த்ரெட்லேயே வச்சுக்குவான். நீ எந்த நேரமும் உனக்கு இது போயிட்டுண்டாங்கிற பயம் இருந்துச்சுனாக்கா தான் அந்த மரியாதை இருந்துகிட்டே இருக்கும், அவன் பயப்பட்டுட்டு அந்த லிமிட்டுக்குள்ளேயே இருப்பான். ஆனால் இதே சமயத்தில் அந்த அம்பிஷியஸ் மென் ரொம்ப ஒரு ஹை பொசிஷனை இருக்கான்னு வச்சிங்க, அம்பிஷியஸ் மென் வந்து ஒரு டிமிட் சாஃப்ட் நேச்சர் உடையவனை நீங்கள் த்ரெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவன் அடங்கியிருப்பான். அதே சமயத்தில் இவன் கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமான அம்பிஷியஸ் மென்னாக இருக்கான்னு வச்சிங்க, அவனுக்கு நீங்கள் த்ரெட்டு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, இன்னொரு 3-4 பேரை சேர்த்துக்கிட்டு அவன் உங்களை எதிர்க்கிறதுக்கு எப்படிடா வழின்னு யோசிக்க ஆரம்பிச்சுவான். நீங்கள் சாஃப்ட் நேச்சராக இருக்கிறவனை த்ரெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பயத்துக்குள்ளே இருந்திருப்பான். ஆனால் நீங்கள் ஒரு முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய அம்பிஷியஸ் மென்னை போய் த்ரெட்டில் வச்சிங்கன்னு வச்சிங்க, அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு 5-6 பேரை சேர்ப்பான், சேர்த்துட்டு உங்களை எப்படி கவுத்து விட்டுட்டு உங்கள் அந்த இடத்துக்கு நம்ம எப்படி அடைகிறது அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ண ஆரம்பிச்சுமா, அது நமக்கு ரொம்ப டேஞ்சரஸாக போய்விடும். அடுத்து, நீங்கள் யூ ஷுட் ஸ்ட்ரைவ் டு அட்டைன் எமினன்ஸ் அமங் ஏபிள் மென், திறமையானவர்களுக்கு மத்தியில் ஒருத்தன் முன்னாடி வர்றான் அப்படின்னா அது ஒரு குட் திங், அது ஒரு நல்லது. அதாவது எல்லாமே திறமையானவங்க இருக்காங்க, அந்த திறமையானவங்களுக்குள்ளே ஒருத்தன் போட்டி போட்டுட்டு முன்னாடி வந்துடுறாருன்னு வச்சிங்களேன், இட்ஸ் அ குட் திங். ஆனால் அதே சமயத்தில் எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் இல்லாமல் டம்மி பீஸாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒருத்தன் வந்து டாப் பொசிஷனுக்கு வந்துடுறான்னு வச்சிங்க, அப்போ அவன் எப்படி இருப்பான், ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் இருப்பான். அப்போது எல்லாரும் ஏபிள் மென்னாக இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டி போட்டு முன்னுரிமை முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா அவங்கள விட நீங்கள் ஏபிள் மென், திறமையானவர். அப்போது அந்த நாட்டில் எல்லாமே திறமையானவர்கள், அந்த நாடு வளர்ச்சி அடையும். அப்படி இல்லாமல் எல்லாமே வந்து எந்த விதமான எபிலிட்டியும் இல்லாத இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மனிதர்களுக்கு இடையில் நீங்கள் போட்டியிட்டு நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவன் ஏற்கனவே டம்மி, அந்த டம்மியை போட்டி போட்டு நீ மேலே வந்திருக்க, அப்போ நீங்கள் பெரிய டம்மி இல்லையா, அப்படின்னா அந்த நாடு சீரழிஞ்சிரும், அந்த நாடு வீழ்ச்சியை நோக்கி போயிடும். அடுத்தது, ஒரு குட் ஆக்ஷன், டு பர்ஃபார்ம் குட் ஆக்ஷன், ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கும் ஒரு ஆனர் மரியாதை கிடைப்பதற்கும் மொத்தம் 3 வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன வழின்னா, முதல் வழி, நீங்கள்
கிங்கோட நேரடியான அக்சஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ மஸ்ட் அட்டைன் ஹானர் அண்ட் யூ கேன் பர்ஃபார்ம் குட் ஆக்ஷன். உங்களுக்கு எப்போ மரியாதை வரும், டைரெக்டாக உங்களுக்கு கிங்கோட தொடர்பு இருக்குது, அப்போ உங்களுக்கு ஆனர். உங்களை கண்டால் எல்லாருக்கும் மரியாதை இருக்க முடியும், எங்கப்பா அவன் கிங்கோட டைரக்டர் லிங்கில் இருக்க வேண்டாம், அந்த ஆனர் இருக்கும். அடுத்தது யூ கேன் பர்ஃபார்ம் குட் ஆக்ஷன், ஏன்னா உங்களுக்கு கிங்கினுடைய ஃபேவர் இருக்குது, அப்போ யூ கேன் பர்ஃபார்ம் குட் ஆக்ஷன் ஆல்சோ. அடுத்தது கிங்கோட மாத்திரம் இல்லை, அதர் ஹைலி பிளேஸ்டு மேன், கிங்குக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஹை பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஹைலி பிளேஸ்டு அத்தாரிட்டிஸ், அவங்களோட உங்களுக்கு டைரக்ட் அக்சஸ் இருந்தாலும் அந்த ஆனர் கிடைக்கும், தட் யூ மஸ்ட் பர்ஃபார்ம் குட் ஆக்ஷன். இந்த டைரக்டாக மற்ற மினிஸ்டர்ஸ் அல்லது இந்த அஃபீஷியல்ஸ்லேயே ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நமக்கு தொடர்பு இருந்தாலும் நமக்கு அந்த ஆனர் கிடைக்கும், யூ ஆல்சோ கேன் பர்ஃபார்ம் குட் ஆக்ஷன். அடுத்தது யூ மஸ்ட் கீப் ஸ்ட்ரைவிங் ஃபார் ஹையர் ப்ரமோஷன், நீங்கள் வந்து ஒரு மேல்நிலையை அடைவதற்கு கடினமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அப்போவும் உங்களுக்கு வந்து ஒரு ஆனர் கிடைக்கும், யூ கேன் பர்ஃபார்ம் குட் ஆக்ஷன். ஏன்னா உங்களை பார்ப்பாண்டே அடுத்து அந்த லெவலுக்கு இவர் தான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அடுத்து அந்த லெவலுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த லெவலுக்கு நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு ஹையர் பொசிஷன் நீங்கள் அடைஞ்சிருவீங்க அப்படின்னா, உங்கள் மேலே ஒருத்தனுக்கு மரியாதையும் பயமும் வந்துடும், தென் யூ கேன் டூ குட் ஆக்ஷன்ஸ். அப்போது ஒரு ஆனர் மரியாதை கிடைப்பதற்கும் ஒரு குட் ஆக்ஷன்ஸ் நல்ல செயல்கள் செய்வதற்கும் மூன்று வழிகள் இருக்கின்றன. ஒன்று கிங்கோட டைரக்ட் அக்சஸ் இருக்கிறது, அல்லது ஹைலி பிளேஸ்டு மென்னோட உயர் அதிகாரிகளோட நேரடியான தொடர்பு இருக்கிறது, அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஹையர் ப்ரொமோஷனுக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி முயற்சி செய்து கொண்டிருப்பது, இது மூணு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஆனர் கிடைக்கும், யூ கேன் கெட் யூ கேன் பர்ஃபார்ம் குட் ஆக்ஷன்ஸ். அடுத்து இந்த அம்பிஷியஸ் மென் இருக்கான் பாருங்கள், எப்பொழுதுமே அவன் ஒரு ஆனஸ்ட் மேனாக இருந்தான்னா அவன் எப்பொழுதுமே நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போது ஒரு ஆனஸ்ட் மேனாக ஒரு ஆம்பிஷியஸ் மேன், நேர்மையான மனிதன், ஆனால் அம்பிஷியஸ், அதனால் என்ன தப்பு, அவன் நேர்மையான மனிதன், ஆனால் தான் வந்து கஷ்டப்பட்டு மேலே வரணும், உழைக்கணும், முன்னேறணும் நினச்சிக்கிட்டே இருக்கான், அவன் ஆனஸ்ட்டாக இருக்கான், அவன் டெஃபினட்டாக தப்பு பண்ண மாட்டான், அப்போ அவன் மேலே போனான் அப்படின்னா அவன் நல்ல ஆக்ஷன் தான் செய்வான், ஹீ வில் டூ டெஃபினட்லி குட் திங்ஸ். அப்போது ஒரு கிங் எப்பொழுது வைஸாக இருக்கார்னா அவன் அம்பிஷியஸாக இருக்காங்கிறத மாத்திரம் பார்க்கக்கூடாது, அம்பிஷியஸாக இருந்தால் இருந்துட்டு போகிறான், அவனுடைய ட்ரூ இன்டென்ஷன் என்னன்னு தான் பார்க்கணும். அவனுடைய ட்ரூ இன்டென்ஷன் ஆனஸ்ட்டாக இருந்து நல்ல குட் திங்ஸ் செய்யணும், ஆனால் அதே சமயத்தில் தான் எப்படியாவது உயர் பதவியை அடையணும்னு அம்பிஷியஸாக இருக்கான், இருக்கட்டும், அப்போ அந்த மாதிரியான ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதுதான் ஒரு வைஸ் கிங், ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அரசருடைய வேலை. அடுத்து பொதுவாக கிங்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் எப்பொழுதுமே ஒரு மினிஸ்டர்ஸை சூஸ் பண்ணும்போது அல்லது ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸை சூஸ் பண்ணும்போது யாருக்கு தன்னுடைய கடமைகளை செய்வதில் ஆர்வம் உடையவர்கள், அந்த கடமைகளை செய்து ஆர்வமாக செய்து அதன் மூலமாக மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஜெனூயின் பர்சன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்கள சூஸ் பண்ணுறதுல தான் ஒரு அரசர் அல்லது ஒரு அரசனுடைய திறமையை அடங்கியிருக்கு. ஒரு அரசர் மினிஸ்டராக போடுறாரு, மினிஸ்டராக போடும்போதே அவனை பார்க்கணும், அவன் பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு பார்க்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்த உடனே அப்படி மக்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் அவன் ஆனஸ்ட்டாகவும் இருப்பான். சிலர் அந்த மாதிரி ஆளை நீங்கள் சூஸ் பண்ணலாம், சிலர் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பான் ஆனால் அவன் நேர்மையாக இருப்பான், ஆனால் அவனுக்கு எந்த டியூட்டியும் பண்ணுறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது, அப்போ அவனுடைய நேர்மை நமக்கு என்ன பிரயோஜனம். அப்போ ஆனஸ்ட்டாக இருக்கின்ற அட் த சேம் டைம் ஆன்சியஸ் டு பர்ஃபார்ம் டியூட்டிஸ், தன்னுடைய கடமைகளை நிறைய செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு அதன் மூலமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஆம்பிஷன் எவனுக்கு இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஜெனூயின் பர்சனை தான் அரசர் அல்லது அரசு தேர்ந்தெடுத்து அவர்களை அமைச்சர்களாகவோ அல்லது உயர் அதிகாரிகளாகவோ நியமிக்கணும். அப்போது ஒரு சின்சியர் மேன் லவ் ஆஃப் ஒர்க், ஒர்க் பண்ணுறதை நேசிக்கின்றவன். சிலர் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணினது மாதிரி போஜா காட்டுவான், அப்படி காட்டுவான், சீன் போடுவான், டு மேக் ஏ டிஸ்பிளே ஆஃப் தியர் ஒர்க். சிலர் வந்து தான் வேலை செஞ்ச மாதிரி காட்டுவான், அவன் பிரயோஜனம் இல்லை, சிலர் உண்மையாகவே வேலை செய்கிறத நேசிப்பான். அந்த மாதிரி மனிதர்களைத்தான் ஒரு அரசர் அல்லது ஒரு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்கள்தான் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவார்கள். அடுத்தது
சில கொட்டேஷன்ஸ். இதோடு அந்த எஸ்ஏ முடியுது. அடுத்தது சில கொட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த அம்பிஷியஸ் மென் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா சில கொட்டேஷன், ஸோ அம்பிஷியஸ் மென் இஃப் தே ஃபைண்ட் த வே ஓப்பன் ஃபார் த ரைசிங் அண்ட் ஸ்டில் கெட் ஃபார்வர்ட் தே ஆர் ரேதர் பிஸி தேன் டேஞ்சரஸ். இதெல்லாம் நம்ம எஸ்ஏலேயே பார்த்துருக்கோம். அம்பிஷியஸ் மென் எப்பொழுதுமே கடினமாக உழைத்து தான் முன்னேறுவதை கவனமாக கொண்டிருக்கக்கூடிய ஆசை பேராசைக்காரர்கள் பிஸியாக இருப்பாங்க, ஆனால் டேஞ்சரஸாக இருக்க மாட்டாங்க. இது நம்ம உள்ளே பார்த்துருக்கோம். அடுத்தது, தெர் இஸ் ஆல்சோ கிரேட் யூஸ் ஆஃப் அம்பிஷியஸ் மென் இன் பீயிங் ஸ்க்ரீன்ஸ் டு பிரின்சஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் டேஞ்சர் அண்ட் என்வி. கிரேட், இந்த அம்பிஷியஸ் மென்னால் பல பயன்கள் இருக்குது. என்ன பயன்கள்னால், இளவரசரை ஆபத்து அண்ட் பொறாமை பிடித்தவர்களிடமிருந்தும் ஆபத்து சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலையிலும் இளவரசர்களை பாதுகாக்கின்ற வேலையை இந்த அம்பிஷியஸ்மெண்ட்ஸ் நல்லா செய்வாங்க. அடுத்த கொட்டேஷன், ஜெனரலி லெட் பிரின்சஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் சூஸ் சச் மினிஸ்டர்ஸ் ஆஸ் ஆர் மோர் சென்சிபிள் ஆஃப் டியூட்டி தேன் ஆஃப் ரைசிங். எப்பொழுதும் ஜெனரலி லெட் பிரின்சஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் சூஸ், இளவரசர்களும் அல்லது அரசும் யாரை மினிஸ்டர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, யார் வந்து தான் உயர்றதை விட கடமையை நன்றாக செய்ய வேண்டும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் சொல்கிறாரு. கடைசியாக நாலாவது, அனதர் மீன்ஸ் டு கர்ப் தம் இஸ் டு பேலன்ஸ் தம் பை அதர்ஸ் ஆஸ் ப்ரவுட் ஆஸ் தே. ஒரு அம்பிஷியஸ் மென்னை செக் பண்ணுறது, கர்ப் கட்டுப்படுத்துறது, அதுக்கு ஒரு சிறந்த வழி நீங்கள் ஒரு மிடில் கவுன்சிலர், சில அட்வைசர்ஸை நீங்கள் போட்டுக்கணும். அட்வைசர்ஸை நீங்கள் சிலரை போட்டுக்கிட்டு அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் நடுவில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இவங்க தங்களை அறியாமையை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கப்பலில் எடையை பேலன்ஸ் பண்ணுவதற்காக சில ஹெவி மெட்டல்ஸை எனப்படும் பேலஸ்டை ஆட் பண்ணுறது மாதிரி, அப்போ தான் அந்த கப்பல் ஸ்மூத்தாக போகும். அது மாதிரி ஒரு அம்பிஷியஸ் மேன் அவன்கிட்டயே நீங்கள் யோசனை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு நல்லதில்லை. அதனால் சும்மா டம்மியாவது ஒரு ரெண்டு மூணு பேரை நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த நாலஞ்சு பேர்கிட்ட யோசனை கேட்கும்போது இந்த நாலஞ்சு பேரில் நாமும் ஒருவன் என்கின்ற உணர்வை அவனுக்கு ஏற்படுத்திட்டிங்கன்னா அவன் பேலன்ஸ் ஆகியிருப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் இன் திஸ் எஸ்ஏ. தேங்க்யூ.